மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த மேடையில் பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் பேச வேண்டியதெல்லாம் இந்த பாடல்கள் பேசிவிட்டன என நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு எழில் சாரை சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் என்னை தவிர வேறு யாரும் பாட்டு எழுத வைக்கலங்கிற ஒரே காரணம். அவர் எஸ் எரில் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம். அதுக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம்னாக்க, எந்த பிள்ளை எழுதினாலும் எஸ் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதனால் அவர் எனக்கு எப்போதும் எஸ் எழிலாகவே அவர் இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, உதயநிதி சாருடைய நடன சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிக பிரமாதமாக ஆடியிருக்கிறாரு. அடுத்தடுத்த படத்தில் வந்து இன்னும் வேறு வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தின் எப்போதும் போல் இசைத்தோழன் இம்மானுடைய இசையில் மிக அற்புதமாக இந்த பாடல்கள் வந்திருக்கு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சிரிக்க சிரிக்க பார்க்கக்கூடிய இந்த படத்தை பற்றி சிரிக்க சிரிக்க பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நிறைய பெரிய கலைகள் இருக்கும்போது நான் முன்னாடி பேசுனது மன்னிக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரமாக ரொம்ப பார்த்தா தெரியலையா. அதனால் சரி, இருந்தாலும் நம்ம எழில் சாருடைய படம் அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர், மறக்கவே முடியாது. அதுக்கு முதல்ல எழுது ரைட்டர் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிடணும். ஏன்னா தேட்டரில் வந்த ஒவ்வொரு கிளாப்ஸுக்குமே அதுக்கான ரைட்டிங் வந்து அவர் தான். அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ அதே காம்பினேஷனில் நானும் ரவி மரியானனும் இதே படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நாங்களும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு போர்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. கீழே உட்காந்துருக்காங்க, மேலே சீட் இல்லாமல். ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய விழா நாயகன் இம்மான் சார். அது எப்படி இம்மான் சாருக்கும் எழில் சாருக்கும் அவ்வளோ சிங்க் ஆகுன்னு தெரியல. எப்படினாலும் நச்சு நச்சுன்னு சாங் கொடுத்துருவார். நான் சமீபத்தில் ஜப்பான் போயிருந்தேன், உண்மையிலே போயிருந்தேன். அதையே அப்படி முறைக்கிறீங்கன்னு தெரியல, உண்மையிலே போயிருந்தேன். அந்த வீடியோலாம் இருக்குது, நான் காமிச்சிட்டேன். அப்போது அங்கே ஜாப்பனீஸ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னாங்க டோக்கியோ தமிழ் சங்கத்தில். அப்போ என்ன சாங் எடுக்கலான்னு உடனே நான் கரெக்டாக அந்த உதயானனுடைய அந்த சாங் பார்த்தேன். செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அந்த சாங் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், பயங்கர ரீச் அந்த பாட்டு லாலா கடை சாந்தி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய தொடர்ந்து அடுத்தடுத்தும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து எழில் சார் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குன்னு இங்கே கூப்பிட்டு பேசியிருக்கிறது ரொம்ப ரொம்ப. அதுவும் அந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கேன். எழில் சார் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு, கேரக்டர் வித் சாங்காக கொடுத்துருக்காரு. என்னோட கேரக்டர் ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைப் ஆஃப் அ கிளாமர் அண்ட் காமெடியாகவும் இருக்கும். அண்ட் உதய் சார் பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த பாட்டை ரொம்ப ஆடினார். எல்லாம் ஒரே ஒரு டேக்கில் பெருசு பெருசாக பண்ணார். அண்ட் ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்ட். ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ. ஒரு காலகட்டத்தில் நானும் எழிலும் க்ராஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப முன்னால். அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஒரு பிரேக் கொடுத்ததுக்கு ஐ ரியலி ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் எழில். அண்ட் உதய பற்றி சொல்ல வேண்டாம், சச் அ சிம்பிள் பர்சன். இந்த பேக்ரவுண்ட்லேயே இவ்வளோ சக்ஸஸ்க்கு அப்புறமும் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது, காரைக்காலில் பண்ணோம். டெஃபினெட்லி நான் இப்போ பார்த்ததில் நான் ஃபீல் பண்ணது இட்ஸ் எக்ஸலண்ட், இட்ஸ் கமர்ட். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. எனக்கு பேசி பழக்கம் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த படம் எடுக்கும்போது எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ காம்பினேஷன் ஷார்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. டேக் டூக்கு மேலே போகாது, நான் டைரக்டரை பற்றி திங்க் பண்ணுவேன். இவ்வளோ மானிட்டர் முன்னால் உட்காந்துட்டு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, இது எப்படி வரப்போகுது அப்படின்னு. இது ஒரு தடவை இல்லை, ஒரு ரெண்டு மூணு தடவை பெரிய பெரிய ஷார்ட்ஸில் இதை நான் கவனித்தேன். எனக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், இது என்ன பண்ணுவார், எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்கவுங்க க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க, கையா முய்யான்னு முருகன் மட்டும் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கானு, எல்லாருக்கும் டைலாக் கற்றுக் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்க்கும்போது நான் அசந்து போயிட்டேன் அதோடைய ஃபார்மேஷன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு, அந்த மானிட்டர் பின்னால் உட்கார்ந்துருந்தது ஒரு பொறுமைசாலி கிடையாது, ஒரு புத்திசாலி, ஒரு ஃபென்டாஸ்டிக், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எடிட்டர்.
இன்றைக்கி ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாருன்னா, ஒரு நல்ல எடிட்டரால் மட்டும்தான் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும். எடிட்டிங் தெரியலன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவே முடியாது. நிறைய பேர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வந்துட்டு எடிட்டிங் தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கேமராஸும் கேமரா ஆங்கிளும் சரி, எடிட்டிங் பேட்டர்னும் சரி, நீங்கள் என்ன வேணால் நடிங்கடா, நீங்கள் என்ன வேணால் பேசுங்கடா, டேபிள் கிட்ட என்கிட்ட தான் வரப்போகுது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. நான் டப்பிங்கில் பார்த்து அசந்து போய் எழில் சாரோட சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கிறனோ இல்லையோ நான், ஆனால் சப்போஸ் இருந்தேன்னா இவரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் நான், என்னை இவரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த எல்லா சான்ஸ் கொடுத்தது கூட எனக்கும் எழில் சாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த மாலை வேளையில் இங்கு வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் வீட்டிற்கும் அன்பார்ந்த என்னுடைய திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகையாளர்கள், இணையதள வலைதள நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் சீனை மிரட்டி வச்சுனேன், 10 நிமிஷம் கிழிஞ்சிருச்சு தியேட்டரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு நான் ஒரு சாதாரண கலைஞன் தான். ஓடி வந்து அப்படியே கையை பிடிச்சி குலுக்கி சொன்னார், எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ரசித்தேன்னு, எல்லாருமே அது 10 நிமிஷம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் காமெடி பிச்சிருச்சு அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஓப்பனாக பேசுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிற இடத்துல வந்து எல்லாரும் உட்காந்துருக்க இடத்துல அவரும் உட்காந்து, அவர் சாப்பிட்டு இருந்தாலும் இல்லைன்னு கேரவன் ஏற மாட்டார். எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார், எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த குணம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த குணமே அவர் வந்து அடுத்து பெரிய லெவலுக்கு அவரை சினிமாவில் கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். இந்த குணத்தை அவர் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. மேலே வேறு என்ன சொல்கிறது, அதாவது பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜி ஜி குமார் சார் நல்லா பேசுகிறார். இந்த இதில் ஆக்சுவலாக வெயில் படத்தில் வந்து சொல்லுவார், நீ தானே என்னை காப்பாற்றினேன், நான் ஃபுல் ப்ராண்டிங் அவருக்கு அந்த படத்தில் நான் தான் அவர் பண்ணியிருப்பேன். வெயில் படத்தில் ராஜசேகர் சார்ட்டே அவ்வளோ எனக்கு பழக்கம் இல்லை. லிவிங்ஸ்டன் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நடித்தாங்க. அப்புறம் என்னுடைய குருநாதர் நீங்கள் தான், எஸ் ஜே சூரியோட குருநாதர். இவங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும், எழில் சாருடைய மனசிற்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சில விஷயங்கள் பேசும்போது அது பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நின்று பேசும்போது அது வேறு மாதிரி, ஒரு மேடையில் பேசும்போது சில நேரத்தில் வந்து தவறாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக வரும்போது அதனால பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணுன்னா 1300 ரூபா இப்போ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். காரை செலவு பண்ணிக்கிட்டு, ஆட்டோ செலவு பண்ணிவிட்டு, அங்கே போய் ஏதாவது பலகாரம்லாம் வாங்குறது, அதுக்கு ஏகப்பட்ட காசுங்களை செலவு பண்ணுறாங்க. ஒரு பப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படின்றாங்க. ஒரு தண்ணி எடுத்துகிட்டா சின்ன பாட்டிலே வந்து 50 ரூபா. அப்போது எப்படி தியேட்டருக்கு ஜனங்க வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் தியேட்டருக்கு வர்றதில்ல, டிவிடியில் தான் வருது. டிவிடியெலாம் கிடையவே கிடையாது, ரேட்டு ஜாஸ்தி ஆகிப்போச்சுங்க. எல்லாருக்குமே 1200 ரூபா எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த படத்தை பற்றி, ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசுறது நமக்குள்ளே பேசி பாராட்டிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வெற்றி விழாவை கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு வெற்றி விழா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். படம் அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நம்மளெல்லாம் சந்திக்கலாம். தெரியும், வாழ்த்துக்கள், வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை செலக்ட் பண்ணதுக்காக எலிட் சாருக்கும் சரி, உதய் சாருக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சின்ன திரையில் தான் வந்திருக்கோம், இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். சரவணன் இருக்க பயமேன் வந்து என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு படம். என்னென்னா நான் வந்து ஷூட்டில் நடிக்கிறத தாண்டி பார்க்குறதுக்காக போவேன். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு புது புது பெரிய பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க, ஜாலியாக இருக்கும் ஷூட்டில். எல்லாருமே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன், ஏன்னா ஒன்றுமே தெரியாதுல்ல நம்ம போகிறோம். ஏன்னா அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கேரக்டருக்குள்ளே டக்குன்னு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கேரக்டருக்குள்ளே வந்துருவாங்க, என்ன கேரக்டர் வருஷம், அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஷூட்டு வந்து. ஏன்னா யோகி பாபு சார், மன்சூர் அலிகான் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடக்கும், அது எங்களோட ஷார்ட் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா யாருமே அந்த டைலாக் யார் முடிக்கிறதுனே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும், அது மன்சூர் அலிகான் சாரா இல்லை யோகி சாரான் மாறி மாறி கவுண்டர் போட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் உதய் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து டான்ஸு ரொம்ப அழகாக எஃபர்ட் போடலாம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணலாம் ஒரு வாட்டி, ஏன்னா அவர் ஷாட்டை மட்டும் இல்லை அடுத்தவங்க ஷாட்டையும் வந்து பார்ப்பார், அடுத்தவங்க சீன்ஸ் கூட வந்து பார்த்துட்டு இருப்பார். நான் கேட்டேன், பரவாயில்ல செம்ம ஹீரோவாக இருக்காரு, அடுத்தவங்க ஷாட்லாம் பார்க்குறாரு, இல்லை அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஷார்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ஓகே அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் ஓவராலாக வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.
அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டு காமெடி என்டர்டெய்னர் படமாக இருக்கும். சரவணன் இருக்க பயமேன் May 12 ப்ளீஸ் வாட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களுக்கும் ஹீரோவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரௌசர் பாண்டின்ற ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தியவர் இயக்குநர் அவர்கள். அவர் மறைந்த பிறகு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ உன் ஃபோட்டோ அனுப்பு, ட்ரௌசர் பாண்டியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, வாய்ப்பு தருவாருன்ட்டு. ஆனால் அனுப்பியிருந்தேன், அந்த வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியாது, கொரியல் அனுப்பிச்சேன். இது உண்மையிலே நடந்த விஷயம். அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கேன். சார் பார்க்குறாரு, என்ன கதை விட்டாலும் ஓவராக கதை சொல்கிறான்னு. என்னென்னா, என் தந்தையார் பணிபுரிந்தது முரசொலி பத்திரிகையில் சீனியர் பைண்டர். அப்போ எங்கள் அப்பா லீவுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போவான்னு அப்போ கூப்பிட்டு போயிருந்தார். அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து இருந்த ஒரு ஆசிரியர் வந்து தண்ணீர் தண்ணீர் படத்தில் வாதியாராக வந்திருப்பார். அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போட்டால் அன்றைக்கி அவர் லீவு பார்க்கல. ஸோ ரெஜின் மூவிஸ்க்கு அந்த பில்டிங்கில் என்னுடைய காலை ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ வயசாகி போச்சு தெரியுது, அதை ஏன் அதனால தான் உண்மையை ஒத்துக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடியே என் காலை பதித்திருக்கிறேன். அப்போவே நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ரெண்டு விஷயமும் ஒன்று கூடி இன்றைக்கி கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் நான் சின்ன திரையில் பண்ணும் போதே பாராட்டு அவர்களால் வாங்கியிருக்கிறேன். இப்போ தனிப்பட்டு ஒவ்வொன்றும் சொன்னால் டைம் ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிறைய பேச விரும்பல, ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு இறங்குறேன். இந்த படத்தினால நான் கற்றுக்கிட்ட ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று அமைதியாக இருந்து சாதிக்க முடியுங்கிறத டைரக்டர் எழில் சாரை பார்த்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, எவ்வளோ வசதி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதை உதயநிதி சாரை பற்றி கற்றுக்கிட்டேன். உண்மையில் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் சாதிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களாம் பாராட்டி பேசிட்டாங்க. நன்றி, வணக்கம். பார்வையை விட மிக துல்லியமாக எங்களை போன்ற ஆர்டிஸ்டுகளையும் டெக்னீஷியன்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவர்களும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம், நிறைய ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. லிவிங்ஸ்டன் சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் தொடர்ந்து சாரோட படத்தில் எங்களுக்கு கிடைக்கணும். உதய் சார் மறந்துடாதீங்க, ஒரு சீன்லையாவது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எளிமையா, அதாவது ஒரு சிரிப்பழகன் நம்ம எழில் சார் அவரை சொன்னால், ஒரு புது அனுபவம் அவங்க கூட நான் நடித்தது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இவ்வளோ கூலாக நான் எந்த டைரக்டரையும் பார்த்ததே இல்லை. கேமராமேன் மிஸ்ஸிங், கேமராமேன் எங்கே? அவரோட எல்லாமே தரைப்படை, விமானப்படை, அப்புறம் என்ன படை, மூணாவது படை, கப்பல் படை, மூணு படையுமே அவர் தான். அழகாக ஒப்படைச்சிட்டு இருக்கிற இடமே தெரியாது. லைட்டாக அந்த மைக்கை வச்சுக்கிட்டு ஏதாவது தேவைன்னா மட்டும் டக்குன்னு ஞாபகப்படுத்தியிருக்கார். அமைதியாக படம் இயக்கிறதுல இவர் அளவுக்கு நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறவர் எல்லாமே சொல்லிட்டாங்க. மற்றும் நட்புக்கு இலக்கணம்னு சொன்னால், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அதாவது படத்தில் தான் நண்பேண்டான்னு சொல்லிட்டு லவ்வர் ஹீரோயின் வந்து ஒன்று விட்டு போயிடுவாங்க அப்படி தான் நடிப்பார் இல்லையா. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 மாதம் 23 நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது. கோடிக்கணக்காக பணம் போனாலும் லட்சக்கணக்காக போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்பா சூரிய அப்பா தவறணுன்னு அப்படியே அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் நேராக போய் அந்த தூக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூரியப்பா அவட மறைவு இதை கலந்துக்கிட்டு ஒரு நட்புக்கு இலக்கணமாக ஒரு இந்த இளைஞர்களின் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அது உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். ஒரு சினிமாக்காரை அவர் நிச்சயமாக யாருமே பார்க்க முடியாது. அது ஹி டிசர்வ்ஸ் இட். அடுத்து ரிஜினா சாண்ட்ரா, ரிஜினா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஆட்ரா. அந்த ஒரு ஷார்ட்லேயே பார்த்தா ஜூலியா ராபர்ட்ஸ் சொன்னாங்க, அந்த மாதிரி சுத்தலான பெர்ஃபார்ம் இதில் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ரிஜினாவுக்கு. அடுத்து பிரம்மன் தன் கையாலேயே சிருஷ்டித்த கண்ணக்குழி அழகி சிருஷ்டி டாங்கே அவர்களே, யுக பாரதி அவர்களே, லிவிங்ஸ்டன் அவர்களே, அப்பா ஜி எம் குமார் அவர்களே, ராஜசேகர் இயக்குனர் அவர்களே, நடிகரவர்களே, மற்றும் மரியா கவர்ச்சின் எதிர்நாயகன் மரியா அவர்களே, செல்வமணி அம்மா வந்திருக்காங்க,
அவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் உதவி இயக்குனராக ரோஜாவின் அண்ணன் மகள் நன்றி லதா, ஐயோ அவங்க பாடு இந்த மேனேஜரை விட எல்லாம் என்ன அவங்க தான் படுத்துனாங்க. என்ன லொக்கேஷனில் கொண்டா நிற்கிறக்கிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க லதா உதவி இயக்குனர் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே நிறைய நேரம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த படம் சரவணன் இருக்க பையன் ஒரு தூய தமிழில் நல்லா எடுத்திருக்காங்க. தமிழக முழுக்க அறுபடை தவிர மற்ற எல்லாம் கந்தா கடம்பா கதிரி வெள்ளா ஞான பண்டிதன் அப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் பேரில் சரவணன் இருக்க பயமேன்னு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுதல்குரியது. கலைஞர் அவர்கள் ஞாபகப்படுத்தணும், 10 வருஷமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அனுபவிச்சுட்டு வந்தது 30% தூய தமிழில் வச்சா 30% தமாஷா வரி இந்த கேளிக்கை வரி ரத்து செஞ்ச பெருமானவர் கலைஞர் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். இப்போ மத்திய அரசு என்னடனா அதுக்கு ஆப்பு வச்சிருச்சு, ஜிஎஸ்டி வந்தவுடனே எல்லாமே கோவிந்தா பாடிடுவாங்க. அப்படி இருக்கல தூய தமிழில் இப்போ வைத்ததற்காக இந்த யூனிட்டுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி இதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் பாகுபள்ளியை பற்றி நான் ஒரு சொல்லியிருந்தேன். காமெடி என்னடனா அந்த படத்தை பார்த்து 2 இடத்துல நான் அழுதேன். தப்பு பண்ணிட்ட சிவகாமின்னு சத்யராஜ் சார் சொல்லுவார், அந்த இடத்துல நான் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான படம், அதுலாம் மாறுபட்ட கருத்து இல்லை. அது சில வலைதளத்தில் நம்ம பேசினாலும் சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்கள்ல, ஏதோ என்ன வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கணும்னு எழுதிக்கிங்க, அதை பற்றிலாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில இதை குறிப்பிடணும் இந்த இடத்துல படல. அதாவது அதை விட இப்போ 400 கோடியோ 800 கோடியோ இப்போ தமிழ்நாட்டில் 60 கோடி வசூல் அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ அந்த ராஜமௌலி வந்து ஒரு நல்லா தமிழ் பேசுகிறாரு, ரொம்ப பிடிக்குது. சாபஸ்ரீல் நம்ம தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல படங்கள் வேலை செஞ்சுருக்காங்க. என்னோடய ஆதங்கம்லாம் என்னென்னா 800 கோடியும் தயாரிக்கப்படுது, அல்லது இங்கே 60 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆள்றாங்க, தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு 10,000 பேர் தொழிலாளருக்கு வேலை கிடச்சிருக்கணும், அந்த ஆதங்கம் தான். பல தொழிலாளிகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கலாம், பல டெக்னீஷியன் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆந்திராவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, கேரளாவில் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு சவுத் பேஸ்டு நான் என்ன அடிமைப்பேன் அந்த ஒரு கதை, அது அதாவது ஒரு பாராட்டெல்லாம் ஆயிரக்கணக்கான முறை பாராட்டுற அதே நேரத்தில் ராஜமௌலி நல்ல தமிழ் பேசுகிறார். ஒரு தமிழ்நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வறண்டு கிடக்கு, காஞ்சி கிடக்கிற பூமியாக அப்படி கிடக்கு. அந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் காஞ்ச போய் கிடைக்கல, மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை விரும்புகிறவங்க இங்கே இருந்து தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே தான் சென்ட்ரலாக இருந்துகிட்டு இருந்த சென்னை ராஜ்தானி, இங்கே தான் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டு இருந்தது. அப்படி கைவிடப்படையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, என்னடா இப்படி இருக்குமேனு ஒரு ஆதங்கம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் இங்கே கண்ட விஷயம் பேச விரும்பலை, இருந்தாலும் இது ஒரு அனித்திரமான கருத்து. நீங்கள் இப்போ 60 கோடி கொண்டு போகையில் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் ஷூட்டிங் வைக்கலன்னு ஏக்கம், அதற்கான சூழ்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு சூழ்நிலை, இப்போ இந்த சரவணன் இருக்க பயமேன் படம் ரிலீஸ் ஆனால் எல்லாம் குழு குழுன்னு பார்ப்பாங்க. அந்த டூயட் சாங் அது என்ன சீன் பல்லவி, எம்பட்டு இருக்குது ஆசை ஓ மேலே, அழகாக ஒரு வீட்டுக்குள்ளே அழகாக சிம்பிளாக அந்த அது என்ன வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி, ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் தான் பண்ண முடியும் ஜாலியாக. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே 6 நாளுக்கு 2 உடன் தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குதுன்னு 4 மேலே விழுந்துக்கிட்டான்னு வச்சுங்க, வெயில் இருக்கிறதே தெரியாது, அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும். ஏன்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை, ஆட்டுக்கு தண்ணி இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு, கோவனை கட்டி போய் தொங்குறாங்க, அவரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்னடானா இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு அறுபடை வீடு நம்ம இவ்வளோ இருக்கானே, சரி கணேஷ் அப்பனோட தம்பின்னு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு தான் நம்ம பூர்வீக இடம். அவர் சரி ஒரு மத சார்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து பழனி மலை கிட்ட தானே, அங்கே வந்து உட்காந்து பழனி நம்ம முருகனை பார்த்தாரா? அவர் பார்க்கல. அவர் அந்த ஏதோ ஆதி சிலை அது திறந்து அதுக்கு தான் வர்றாரு. நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஆதங்கம் தான். இன்னொன்று, இந்த இடத்துல ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது ஒட்டுமொத்த புறக்கணிக்கப்பட்டா நான் பேசலைன்னா அப்புறம் எப்படி? இப்போ அந்த தேசிய கீதம் திடீர்னு ஒரு இராணுவ ஆட்சியில் நடக்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஜட்ஜு போட்டார். அது ஆக்சுவலி படத்தின் இறுதியில் ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் வாசிக்கப்படணும், அதை பற்றி இல்லை. அது ஒரு தவறாக போட்டார், அது மாற்றுறதுக்கு ஏதாவது கேட்கணும். ஏன்னா படம் அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி உள்ள போய் உட்காந்த உடனே திடீர்னு தமிழ் இல்லை, அதில் யாருமே நோட் பண்ணல. திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், சீமான இருக்கட்டும், யாருமே அதை இது வரைக்கும் நோட் பண்ணல. அதாவது தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுவே, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ் வாசகம் அதில் இருக்கணும்ல. எந்த லாங்குவேஜ் புரியாது, அதுக்காக தேசப்பற்று இது சொல்ல வரல. மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியில் எழுதப்பட்டிருக்கு, திடீர்னு போட்டுறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். தமிழ் ஏன் இல்லை? தெலுங்கில் இருக்க அங்கே தெலுங்கில் எழுதுங்க, அந்தந்த லாங்குவேஜில் கீழே ஒரு வரி இருக்கணுமா இல்லையா?
நன்றி வணக்கம். சரவணன் இருக்க பயன் என்பது இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரவி மரியா சார் சொன்ன மாதிரி எழில் சார் இருக்க பயமேன் தான். ஏன்னா முதல்ல மனம் குத்தி பறவை, தேசிங் ராஜா, வெள்ளக்கார துறை, இப்போ இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக அவருடைய இயக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். முத படத்துலேருந்து சார் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும், ஆஃபீஸ் வரீங்களா நம்ம பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவார். ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்கறதுக்காக போவேன். கதையை தவிர்த்து நல்லா பிரியாணி ஆக்கி போடுவார், அந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கூட நல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் பல பல வகைகள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கதைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சார், கேட்பேன், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடும், கதை சொல்லி பிடிப்பார், இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு அப்படியே ஒரு தின் லைன் எடுத்துக்கிட்டு சார் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இது வந்து ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரே அப்படின்னு வந்து நினச்சி பார்த்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பு இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ரொம்ப அழகா கேரக்டர் இருக்கு. அண்ட் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தட் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ ட்ரை டு டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த படத்தை கூட எடிசர் எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ எடிசர். ஐ வாண்ட் டு தேங்க் உதய் சார் ஃபார் பீங் சச் அ குட் கோ ஸ்டார். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், த ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா உதய் சார் எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, இமேஜினரி வியர்ட் ஸ்டோரிஸ் ஹி வில் டெல் மீ. அண்ட் நானே இன்னோசென்ட்டாக போய் கேட்பேன், இதெல்லாம் நிஜமா, அதை நடக்குமா? அண்ட் ஹி வில் லுக் அட் மீ சே, ஆர் யூ சீரியஸ், ஐ வாஸ் கிட்டிங். அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே. ஸோ சார், ஹென்ஸ் ஃபோர்த் ஐ எம் நாட் கோயிங் டு பிலீவ் எனி ஆஃப் யுவர் ஸ்டோரி ஆர் எனி திங் யூ டெல் மீ. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தட் உதய் சார் ஹேஸ் அ கிரேட் sense of timing and comedy and sense of human samaya irukku adha Soori sir combined pannana andha konja vera level la poidum. So I'm really very very excited to see that combo on 12th May. So yeah, nandri and have a great night. Thank you. Ellarku vanakkam. Elila nanukku romba romba nandri solikiren. Evlo nandri sonnalum pattadu, adha unma. Manangutti paravai, தேசிங்கி ராஜா, வெள்ளக்கார துறை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன், இப்போ சரவணன் இருக்க பயமேன், தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில் இதே இடத்துல இதே மைக்கில் ஒரு அடி கூட நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என்னன்னா எல்லாருமே சொன்னாங்க, சாமிச்சு கூட சொன்னாப்புல பிள்ளையார் சொல்லிக்கு பிள்ள சூண்டு போகிறாரு சூரியனை, அது கிடையாது. யார வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மிக்கமான டைட்டலில் எழுதினே ஒரு ஆள். கண்டிப்பாக அவர் யார வேணாலும் வச்சு படம் எடுப்பார். அந்த திறமை இருக்கிறதுனால தான் அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியானும் ஒரு காமெடினால கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன். அதனால தான் அவர் வந்து ஒரு படத்தில் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். சரவணருக்கு பயமேன், பத்திரிகைக்காரங்க, மீடியாக்காரங்க, ஆடியன்ஸ், இவங்க இருக்க நமக்கு ஏன் பயம்? கண்டிப்பாக இவங்க பெரிய இடத்த எல்லாம் படத்தை இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்த இடத்துக்கும் நம்ம டோட்டல் டீம் இவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ரெட் ஜாயின்ட் மூவிஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தமிழில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவுட் அண்ட் அவுட் ப்ராப்பர் கமர்ஷியல் படங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு எதுவுமே தமிழில் இப்போ அட்லீஸ்ட் ஐ ஹவ் டன் இட் டில் நவ். தெலுங்கு நிறைய பண்ணிட்டேங்க, பட் இன் தமிழ் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சிங் இட். ஸோ சூரி ரொம்ப நல்ல பாட்டு வந்துச்சுன்னு வென் ஹீ செட் தட் ஐ வாஸ் லைக் ரியலி ரியலி எக்ஸைட்டட். தேங்க்யூ சூரி. ஐட் லைக் டு தேங்க் எழில் சார். தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு, இட் ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவ்வளோ டிரான்சிஷன் இருக்கும் இருக்காதுன்னு தெரியலங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொன்னாங்க, லைக் கேரக்டருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் வந்துச்சு. பட்
ஆல் ஐ சா வாஸ் உதயோட ஃபேஸில் ஒரு க்வெஸ்சன் மார்க். உதய்க்கு என்ன ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் போயிட்டு ஐயோ இப்படி இருக்குதுன்னு. பட் ஆனஸ்ட்லி எரில் சார் ஆக்ஷன் சொல்லும்போது கட் சொல்ல மாட்டாங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. பட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம். ஹீ கிவ்ஸ் தி ஆக்டர் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே. You know, he lets you become comfortable. And the madhi or a director, and I think it's really important for an actor to be comfortable in their character. So thank you, sir. And ana Ezhil sir pinadi neriya per irukanga actually, right from KG, a cameraman, a cinematographer, silent killer avum kuda. He will do his work. He'll let you do what you want to do. He'll do his work properly. And also Murugan, Lata, Kumar, the backbones behind Ezhil sir. At least for me. I'd like to thank Imman. Embute irukada sir, thank you so much. Andha maadhiri part varumbodhu you want to perform anga, you want to look good, you don't want to make the song bad. Adanal da I've given it my best, so thank you a lot. Uday, amazing co-star. Ellar sonnanga very down to earth. In fact சில டைமில் யூ வில் ஃபர்கெட் இவங்க தான் ப்ரொடியூசர்னு, பிகாஸ் இட் டஸ் நாட் ஈவன் கம் அவுட். அண்ட் அமேசிங் கோஸ்டா, சச் அ லவ்லி பர்சன் டு ஒர்க் வித். இன்ஃபேக்ட் காரைக்கால் இருக்கும்போது ஐ திங்க் ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் ஆன் த டெரஸ். சூரியன் உதயம் சுவாமி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க, நீங்கள் கேட்கணும் அவங்களுக்கு. பட் அமேசிங் அமேசிங் ஃபன் தி என்டையர் டீமுங்க, மதுமிதா, நித்யா மேம், லிவிங்ஸ்டன் சார், எவ்ரிபடி. மன்சூர் அலிகா, ஐ திங்க் ஹி வாஸ் ஆர் காமெடியன் ஆன் செட் ஃபார் ஷோர். படத்தில் அவங்க வில்லனாக நடிப்பாங்க, பட் ஆன் செட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹி வாஸ் த காமெடியன். ஐ லைக் டு தேங்க், இஃப் ஐ ஹவ் லெஃப்ட் எனி ஒன் எல்ஸ், ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் சரவணன் இருக்க பயமேன் அண்ட் பிரசன்ட் மீடியா. எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இந்த சரவணன் இருக்க பயமேனோட படக்குழுவினருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று பேச வேண்டியது எல்லாமே எல்லாருமே பேசிட்டாங்க. நிறைய பேருக்கு பேசுனதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வராத ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும். கேமராமேன் வெங்கடேஷ் சார், அவர் தென்காசியில் வந்து ஷூட்டில் இருக்கார். சதுரங்க வேட்டை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் போன படம் சாரோட படம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தார் நினைக்கிறேன். இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான படம். ஒரு கமர்ஷியலாக ஃபைட்டு சாங்கு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு அவர் நம்பிக்கை கிடையாது. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எம்புட்டு இருக்க ஆசை வந்து 2 டேஸ் தான் ஷூட் பண்ணோம். பிருந்தா மாஸ்டர் தேங்க் பண்ணோம், அவங்க தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எடுக்கும்போது நானும் ரஜினாவும் என்னமோ எடுக்கிறாரு, எங்கெங்கேயோ வைக்கிறாரு லைட்டு, இது நல்லா வருமானு தெரில அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு பிருந்தா மாஸ்டருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அவர் எங்களுக்கு அதை டிஐ பண்ணி போட்டி காட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். படம் ஃபுல்லாகவே அப்படி தான், லாலா கடசாந்தி வந்து 3 நாள் ஷூட் பண்ணோம் தினேஷ் மாஸ்டர். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அதுக்கு வந்து நான் வந்து வெங்கடேஷருக்கு ஃபஸ்ட் தேங்க் பண்ணோம். அண்டு யோகி பாபு, அவரால் இன்றைக்கி வர முடியல, அவர் அவுட்டோர் ஷூட்டில் இருக்கார். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். சூரியனை வந்து இந்த படத்தில் எனக்கு வில்லன் அகெயின்ஸ்டாக இருப்பார் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல த்ரூ அவுட்டாக என்னோடய ஃப்ரெண்டாக வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து யோகி பாபு தான். அவரோட காமெடியும் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இந்த படத்துக்கு பின்னாடி 12ஆம் தேதி ரிலீஸு, நல்லா இருந்தால் அன்றைக்கே எழுதுங்க, நல்லா இல்லைன்னா 3 நாள் தள்ளி கழித்து விமர்சனம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் இந்த படம் திருப்திப்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலாக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரை பற்றி பேசினாலும் எப்படியாவது ரெண்டு பேர் விட்டு போயிடுறாங்க. நம்மளால் இங்கே இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேமராமேன் கேஜி, அவர் நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணோம். எனக்கு அதுக்கு முன்னாடி விலகாரதுரை தேசிங்கராஜாவிலலாம் கிளாஷ் ஒர்க் பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமாக எனக்கு இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாரு. இந்த சாங் எல்லாமே விஷுவல் அவுட்புட் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கேஜி தான். அதுக்கப்புறம் டைரக்டர் முருகன். முருகன் வந்து இருக்கிற இடமே தெரியாது, ஒரு
அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கார், ரொம்ப தெய்வ பக்தி. இப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய சந்தன பாட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டுட்டு இருப்பார். இப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க்கரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா டவுன் டு எர்த் இறங்கி வந்து ஒரு செட் ஸ்டெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவார். ஒரே சார் கூட சொன்னார், எனக்கு ஆர்ட் டைரக்டர் யாரும் தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அது இருக்கிற இடமே தெரியாது, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. நம்மளுடைய முதியோர் முன்னோர்களை வந்து மறந்துட்டு நம்ம போனோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அது ரொம்ப தவறாக இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நான் சின்ன ஒரு இதை கோரிக்கையாக நான் கேட்டுக்கிறேன். நான் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே அவங்க பண்ணி முடித்தது தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய நண்பர் ரவி மரியா, ஒரு அற்புதமான மனிதர். எனக்கு வந்து யூனியனில் தான் செல்மினி சார் மூலிமா தான் எனக்கு அருமையும் அறிமுகம். ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் வந்து சீரியஸ் வில்லனாக இருந்தார். அங்கே மொத்தம் என்னோட காமெடியாக இவ்வளோ பேசி பண்ணிட்டுருக்காரு, இவர் வந்து இவ்வளோ சீரியஸ் வில்லனாக இருக்காரே அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் வந்து மனங்குத்தி பறவை கொண்டும்போது அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அவரை காமெடிக்கு கொண்டு வந்தேன். ஜாம்ஸு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அவர் இதுவரைக்கும் நான் அவர் வந்து முழுமையாக யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு காமெடியன். ஏன்னா சூரி கூட காம்பினேஷனில் அந்த ஒரு சீன், அந்த சூரிய பர்த்டே அன்றைக்கி அந்த சீனை ஷூட் பண்ணோம். அதான் சூரி இறங்கி போயிட்டு ஒரு காம்பினேஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட பண்ணார்னா அது பின்வர் எனக்கு நல்லாவே தெரியும். அது கொடுத்து வாங்குறதா இருக்கு. சூரி கொஞ்சம் பேக் போனாலும் சாம்சன்லாம் அந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. சாம்சும் அதை விட்டு கொடுத்து அது என்ன எப்படி சொல்கிறது தெரியல. உங்களை மீட் பண்ண ஜிக்னாஸ்ரீ மீட் பண்ண போகிற சீன் அது படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமாக அதை பண்ணியிருப்பாங்க. சாங்ஸ் வந்து மிகச்சிறிய மிகப்பெரிய அளவில் வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கோதண்டம் முல்லை, இவங்களுக்கு வந்து நிறைய பார்த்து இவங்களோட நிறைய ஃபேன். இப்போ கூட வந்து என்கிட்ட ஒரு சீன் சொல்லிட்டு போனாங்க, விழுந்து விழுந்து சிரித்தேன். அது எப்படி அதெல்லாம் வந்து படத்தில் கொண்டு வரதுன்னு எனக்கு, அதான் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு தெரியல. அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற எனக்கு எண்ணம் மாத்திரம் இருக்குது. எஸ்பெஷலி டவுசர் பாண்டியோட உள்டாவாக ஒரு விஷயம் பண்ணி காமிச்சிங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குரோஷி அற்புதமான ஒரு இதுதான், டேலண்டட் நிறைய இங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு உதய் சார். உதய் சார் வந்து என்ன எப்படி, நான் ரொம்ப பயந்தேன். இவங்க ஒரு இவ்வளோ ஒரு பெரிய கன்சர்னு பெரிய இடம், இங்கே போய் எப்படி தான் நம்ம வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரொம்ப கூலாக நான் பண்ணிகிட்ருப்பேன், இப்படி போய் பண்ணணும், இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது. அங்கே போய் பார்த்தா தான் வந்து ரொம்ப இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதரை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். என்ன ரொம்ப ஸ்கிரிப்டு கேட்டோ சரி இல்லை எதுவோ சரி எது கேட்டாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொடக்ஷன். அந்த படம் ரெட்ஜைன் மூவிஸை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி இந்த படத்தோட பப்ளிசிட்டி இது கொண்டு போய் ரீச் பண்ணுற விஷயம், மூதி சார் ஆகட்டும், ராஜ சார் ஆகட்டும், அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் ஆறுமுகம் ஆகட்டும், மற்ற ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாருமே சரி, இது ஒரு படத்தோட வெற்றிக்காக மாத்திரமே அவங்க இருப்பாங்க. உதய் சாரோட எண்ணங்களுக்கு மாத்திரமே அவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க. உதய் சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறாரு அவங்க இதில். அதே மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டு வந்தாலுமே வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சாரை கொண்டு உள்ள திணிக்கிறது எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ இவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க, இவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க, சாருக்கு ஒரு இடையில ஒரு டைலாக் வருது, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாரா, நமக்கு வந்து ப்ராம்ப்டாக இல்லையே சில விஷயங்கள் ஒரு இந்த சீனில் அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப பயப்படுவேன். அங்கே போய் உட்காந்து பார்த்தா உதய் சார் வந்து அவர் டைலாக கூட நோத்துட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. இதை நீங்கள் பேசுங்க, இதை நான் பேசிக்கிறேன், ஏ இங்கே முருகா இங்கே உதய் சாரோட டைலாக் வரலையே அப்படின்னு கேட்டால் சார் இதை அவர்கிட்ட கொடுத்துருவார் சார். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ என்ன உதய் சார் கூலன்றாரு, நான் கூலெலாம் கிடையாது, அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு கூலான ஒரு பர்சன். இமான் சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் சார்லாம் சொன்னார், ரொம்ப ஒரு நல்ல நடிகர் அவருக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அவர். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் ஒரு காமெடி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிகர் இதில் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு வந்து உதய் சார் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக உதய் சாருக்கு மீண்டும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது நான் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க,
அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். நன்றி.